இப்ப நம்ம எங்க இருக்கோம்? மாமல்லபுரம். மாமல்லபுரத்துல இருக்க டைனோ பார்க்ல தான் இருக்கோம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது யூகே எக்ஸ்பர்ட் பட் வித் மீ வாக்ரிஷ்ணா. இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் தெரியுதா? இந்தியா சீஷெல் மியூசியம்ல இருக்கோம். 40,000+ ஷெல்ஸ் எல்லாமே இங்க மாசிவா கலெக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம இந்தியால இருக்க இந்த சீஷெல் மியூசியம் தான் ஏசியாலே லார்ஜஸ்ட் மியூசியம் ஃபார் சீஷெல். ஷெல்ஸ் எல்லாம் நம்ம 50க்கு மேற்பட்ட நிறைய கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். ஆழ்கடல்ல இருந்து கொண்டு வந்த இந்த வரலாற்றை இன்னைக்கு நம்ம தேடி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ட்ரி ஃபீஸ், டைமிங், ஒர்க்கிங் அவர்ஸ், இவ்வளவு நேரம் இதை சுத்தி பார்க்க எடுத்துக்கோ, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல இருக்கு. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மியூசியம் பல பார்ட்டா பிரிச்சுட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்டர் ஆகும் போது பாத்துட்டு இருக்க இதுதான் மினி ஏசியா மியூசியம். இந்த மியூசியம்க்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா, ஏசியால இருக்க முக்கியமான பிளேசஸ் எல்லாத்தையுமே ஒரே ரூஃப் கீழே பாக்குறதுனால இதுக்கு இந்த நேம் வந்திருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வுட் தாய்லாந்துல 23 எலிபென்ட ஒரே வுட்ல, சிங்கிள் வுட்ல மேக் பண்ணிருக்காங்க. ஷெல்லால பல சிலைகளை உருவாக்கி இருக்காங்க. அது எல்லாமே நீங்க இங்க பார்க்கலாம். சிங்கப்பூர்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆன மெர்லயன் ஒரு ஸ்கல்ச்சர் நீங்க இங்க பார்க்கலாம். இதுக்காக நீங்க சிங்கப்பூர் போக வேண்டிய அவசியமே இல்லை. பாத்தீங்களா, பாஸ்போர்ட்டா இல்லாம நான் உங்களுக்கு சுத்தி காமிச்சிட்டேன். அப்ப எனக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம்ல? ஏன்னா உங்க சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு மோட்டிவேஷன். அப்பதான் நம்ம நிறைய இடம் சுத்தி பார்க்க முடியும். சோ மறக்காம இதை சப்போர்ட் பண்ணுங்க. மெர்லயன்னா ஒன்னும் இல்ல, மர்மேடையும் லயனையும் ஒன்னா சேர்த்தா ஒரு இமேஜ் வரும் இல்லையா, அதுதான் மெர்லயன். கம்ப்ளீட்டா ஷெல்லே மேக் பண்ணிருந்தாங்க. இந்த யூனிக் ரீக்ரியேஷனுக்காக வேர்ல்ட் ரெக்கார்ட் கூட கிடைச்சிருக்கு. நிறைய இடத்துல கியூட்டா வாட்டர் ஃபால் ஆகுற மாதிரி செட்டப்ல சூப்பரா பண்ணிருந்தாங்க. இந்தோனேஷியாவோட அண்டர் வாட்டர் சீ கிரியேச்சர் தான் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கிறது. நிறைய இடத்துல சீ லைஃப் ரொம்பவே ரியலிஸ்டிக்கா காமிச்சிருக்காங்க. கலர்ஸ் ஒன்னொன்னு ஒவ்வொரு இடத்துல ரொம்பவே யூனிக்கா ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்து சைனா போலாமா? தி கிரேட் வால் ஆஃப் சைனா, பட் மேட் இன் இந்தியா அண்ட் இன் இந்தியா. சைனாவோட கிரேட் வாலையும் இங்க மேக் பண்ணிருந்தாங்க. இங்கேயே மினரல் மியூசியமும் இருக்கு. அது எல்லாமே இங்க ஒரு பார்ட்டா வச்சிருக்காங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி 40,000 ஸ்பெசிமென், ரொம்பவே ரேரான யூனிக்கான சீஷெல் கலெக்ஷன்ஸ் இங்க இருக்கு. நம்ம யூஸ்வலா டே டு டே லைஃப்ல எத்தனை சங்க பாத்திருப்போம்? டே டு டே லைஃப்ல ஷெல்ல நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் பாத்திருப்பீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஜோசியன் சொல்லும் போது சோலி மாதிரி ஒரு ஷெல் இருக்கும் பாத்தீங்களா, அதை பாத்திருக்கேன். அப்புறம் சங்கு ஊதுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சங்கு, அதுல ஒரு 4-5 வெரைட்டி பாத்திருக்கேன். வளம்புரி சங்கு, அப்புறம் பீச்ல கீழே இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஷெல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கேன். கில்லி விளையாடும் போது ஒரு நீளமான ஷெல் பாத்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஷெல்ஸ்லாம் நான் பாத்திருக்கேன். நமக்கு தெரிஞ்சது அவ்வளவே அவ்வளவுதான். ஆனா இங்க ஷெல்ஸோட வரலாறு அவ்வளவு அதிகமா பேசுறாங்க, அவ்வளவு அதிகமா காட்டியிருக்காங்க. ஒரு ஒன்றுத்துக்குமே சயின்டிபிக்கல் நேம் ஒண்ணு இருக்கு அண்ட் கூப்பிடுற காமன் நேம் ஒண்ணு இருக்கு. எல்லாமே இங்க ரொம்பவே கிளியரா போட்டிருந்தாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷெல்ஸ பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க, கலெக்ட் பண்றாங்க, அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மறக்காம இந்த மியூசியம்க்கு கூட்டுவாங்க. அதனால அவங்க இன்னமும் ஆர்வமா நிறைய ஷெல்ல பத்தி கத்துப்பாங்க. ஷெல்ல பத்தி படிக்கிறவங்களுக்கு பேரு கான்கோலஜி. இந்த மியூசியம்ல நீங்க வெளியே இருக்க அந்த ஓடு, அந்த ஷெல்ல மட்டும் கத்துக்க போறது இல்ல, அதுக்குள்ள இருக்க ஆர்கானிசம், அது என்ன மாதிரியான ஆர்கானிசம்லாம் உள்ள இருக்காங்க, அதை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஷெல்லுக்குள்ள இருக்க ஆர்கானிசம்க்கு எங்க ஹார்ட் இருக்கோ, எங்க கிட்னி இருக்கோம்னு ஏராளமான இன்ஃபர்மேஷன் இங்க இருந்துச்சு. ஷெல்ல யூஸ்வலா இருக்க மாதிரி ஒயிட், கிரே, பிளாக், பிரவுன் இந்த மாதிரி கலர்ஸ் தாண்டி நிறைய கலர்ந்த ஷெல்லும் இருக்கு. அதையுமே இங்க நீங்க பாக்கலாம். ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஷெல்ல இருந்து வெரி வெரி லார்ஜஸ்ட் ஷெல் வரைக்கும் ரொம்பவே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு.
அடுத்து நம்ம போக போற இடம் ஃபிஷிங் மியூசியம். சீ லைஃப்னு வரும்போது ஃபிஷிங் இல்லாம எப்படி, பழைய காலத்துல இருந்து இப்ப இருக்க ட்ரெண்ட் வரைக்கும் என்ன மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இவங்க ஃபிஷிங் பண்றாங்க எல்லாமே இங்க நீங்க பாக்கலாம். ஒரு ஸ்டோரி மாதிரி பில்ட் பண்ணிருப்பாங்க, நீங்க லைனா போய் ஒன்னொன்னுமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த மியூசியமோட அவுட்டர் வியூவே ஒரு அழகான போட்டோட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபிஷிங்னா வெறும் மீன் மட்டும் பிடிக்கிறது இல்லைங்க, அதை தாண்டி ஏராளமான பேர்ல்ஸ் ஷெல்ஸ் இதெல்லாமே கலெக்ட் பண்றதுமே இந்த ஃபிஷிங்ல அடங்கும். மீன் பிடிக்க இவங்க பல டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ண எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நீங்க இங்க பாக்கலாம். ஃபிஷிங் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்ற ஒரு குட்டி வரலாறையும் இங்க நீங்க பாக்கலாம். ஹியூமன் ஃபிஷிங்ல எப்படி சர்வை பண்ணாங்கன்ற ஒரு குட்டி போர்ட்ரேட்டையும் இங்க நீங்க பாக்கலாம். வெறும் கையில மீன் பிடிக்க போக அடுத்து கூர்மையான பொருள் போ ஏரோன்னு ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இப்ப கடைசியா எப்படி நம்ம மீன் பிடிக்கிறோம் உங்களுக்கு தெரியுதா? இப்படிதான் நம்ம மீன் பிடிச்சு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இது ஒரு அழகான ஸ்டோரியில அவங்க போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அப்ப என்ன நெட் யூஸ் பண்ணாங்க இப்ப என்ன நெட் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஏராளமான விஷயமும் நீங்க பார்க்க முடியும். மேசிவ் ஹூக் கலெக்ஷன்ஸ் நீங்க பார்க்கலாம். ஹேங்கர் பண்ற திங்ஸ் எல்லாமே நீங்க இங்க பாக்கலாம். போட்டோட வரலாறையும் காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன போட் யூஸ் பண்ணாங்க, இப்ப என்ன போட் யூஸ் பண்றாங்க மீன் பிடிக்க, இந்த மாதிரி எல்லாமே இங்க காமிச்சிருப்பாங்க. மேல போட்ஸ்ல ஒரு குட்டி குட்டி ஆர்டிகல்ஸ் வித் இமேஜோட உங்களுக்கு பார்க்க முடியும். மியூசியம் எவ்வளவு முக்கியம் இப்ப உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மியூசியம் மூலமா தான் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதை நம்ம கண்டிப்பா கொண்டு போக முடியும். ஸோ உங்க வீட்டு குட்டி கிட்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா மியூசியம் எல்லாம் கூட்டிட்டு போங்க. சோ தட் அவங்க எல்லாத்தையுமே கத்துப்பாங்க, சொல்லி புரியறதை விட பார்த்தே நிறைய விஷயம் அவங்க தெரிஞ்சுக்க முடியும். வரலாறு முக்கிய அமைச்சரே, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிஷிங் எப்படி இருந்துச்சுன்னு மொத்த வரலாறு நீங்க இங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மியூசியம்ல 7 different அட்ராக்ஷன் இருக்கு. ஸோ 7 different மியூசியமா பிரிக்கிறாங்க. இந்தியா சீஷல் மியூசியம், மினி ஏசியா மினரல் மியூசியம், இந்த மூணுத்துக்குமே 200 ரூபா. ஃபிஷிங் மியூசியம், மாமல்ல ஃபிஷ் மியூசியம், பேர்ல் மியூசியம், இது மூணுத்துக்குமே 200 ரூபா. டைனோசர் மியூசியம், 3D ஹார்ட் கேலரி, இதுக்கு 300 ரூபா. ஆக மொத்தம் 700 ரூபா ஆகும். அப்படியே பிளான ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, ஏன்னா இவங்க காம்போ ஆஃபர் ஒன்னு கொடுக்கறாங்க. அந்த காம்போ ஆஃபர்ல இது எல்லாத்தையுமே நீங்க 400 ரூபாய்க்கு சுத்தி பாத்திரலாம். 7 attractions இன் 400 rupees per head. கேமராக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மியூசியம் வாரத்துல எல்லா நாளுமே இருக்கும். காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் 8 மணி வரைக்கும் இது வர்க்கிங். கிளீனான ரெஸ்ட் ரூம் அண்ட் கேஃபேவும் இருக்கு. அட்லீஸ்ட் ஃபுல்லா சுத்தி பார்த்து நல்லா போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும்னா கண்டிப்பா 2-3 மணி நேரமாச்சும் தேவைப்படும். அதுக்கு மேலயும் நீங்க எவ்வளவு நேரம் வேணா இருக்கலாம். சோ டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு கிடையாது. சம்மர்ல ஈஸியார் பக்கத்துல எங்கேயாச்சும் ஹவுட்டிங் போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பா ஆப்டா இருக்கும். இப்ப வரைக்கும் வெறும் 3 மியூசியம் தான் பாத்துருக்கோம். வாங்க மத்த மியூசியம் எல்லாம் கவர் பண்ணலாம். இப்ப நம்ம பாக்க போற மியூசியம் மாமல்ல ஃபிஷ் மியூசியம். இந்த மியூசியம்ல ஒரு சூப்பர் அட்ராக்ஷனான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம இங்க இருக்க ஸ்டார் ஃபிஷ் டச் பண்ணி பாக்கலாம். இங்க இருக்க ஸ்டார் ஃபிஷ் நீங்க டச் பண்ணி பாக்கலாம். பாக்க நிஜமாலே கல்லு மாதிரி இருந்துச்சு. குட்டி குட்டியா தெரியுது பாத்தீங்களா, அதுதான் அதோட காலு. அப்படியே எடுத்த இடத்துல சாஃப்டா லேண்ட் பண்ணிட்டோம். லாப்ஸ்டர் கூட டச் பண்ணி பார்த்தேன். எனக்கே இவ்வளவு பிடிச்சிருக்கா, கிட்ஸுக்கு எல்லாம் எவ்வளவு பிடிக்கும். லேண்டிங்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி காக்ரோச் மாதிரி விழுந்துருச்சு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களே திரும்பிப்பாங்க. ரொம்ப ரொம்ப நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் எல்லாம் இங்க நீங்க பார்க்க முடியாது. ரொம்பவே அளவா தான் இருக்கும், பட் நல்லா மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. இந்த குண்டு பாய் இது வரைக்கும் ஆக்டிவா நான் எங்கேயுமே பார்க்கல, பட் இங்கேதான் இவன் இவ்வளோ ஆக்டிவா இருக்கான். இவனோட பேர் என்ன தெரியுமா? பபிள் ஃபிஷ். சில பேர் இவனை பஃபர் ஃபிஷ்னு கூப்பிடுவாங்க, கொஞ்சம் பாய்சனஸ் ஃபிஷ்னு சொல்றாங்க. இந்த யூனிக்கா ஸ்னேக் மாதிரி ஃபிஷஸ்லாம் நீங்க பார்க்கலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்க ரிலாக்ஸிங் ஃபிஷ் பெடிக்கர் கூட பண்ணிக்கலாம். 100 rupees சார்ஜ் பண்றாங்க. சிப்பிய பாத்துட்டோம், சிப்பிக்குள்ள இருக்க முத்த பாத்துடலாமா? அடுத்து பேர்ல் மியூசியம் போறோம்.
பேர்லும் ஒரு வகையான ஜெம் ஸ்டோன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது டைமண்ட் ரூபி மாதிரி இல்ல. ஜெம் ஸ்டோன் கிரியேச்சர், லிவிங் கிரியேச்சர்ல இருந்து வந்த ஒரு ஜெம் ஸ்டோன் தான் இந்த பேர்ல். ஏன்னா மத்த ஜெம் ஸ்டோன் எல்லாமே எர்த் கிரஸ்ட்ல இருந்து உருவாக்கப்பட்டது, ஆனா இது மட்டும் ஒரு லிவிங் ஆர்கானிசம்ல இருந்து உருவாக்கப்பட்டது. ஒரு ஒரு சீக் ஏத்த மாதிரி பேர்ல்ஸோட கலர் எல்லாம் மாறும், சைஸும் மாறும். ஒரு முக்கியமான கஷ்டமான ஃபேக்ட் என்னன்னா, பேர்ல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக டைவ் பண்ற மூத்து குளிக்கிறவங்க நேஷனல் ஜியோகிராபியோட சர்வே என்ன சொல்லுதுன்னா, 19th செஞ்சுரியிலயும் 20th செஞ்சுரியில ஸ்டார்டிங் பீரியட்ல நிறைய பேரு உயிரிழப்பு இதனால ஏற்பட்டிருக்கு, மூத்து குளிக்கிறவங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஆழமான பகுதியில இவங்க போய் இந்த பேர்ல்ஸ் எல்லாம் எடுக்கும் போது நிறைய ஷாக் அட்டாக்கும் நடந்திருக்கு. பேர்ல் டைவிங் மச் மோர் டேஞ்சரஸ் நார்மல் ஃபிஷிங்கை விட. செஞ்சது ஆனா ஒரிஜினல் க்ரோம் டைமண்ட்லாம் யூஸ் பண்ணி செஞ்சிருக்காங்க. இங்க நீங்க உங்களுக்கு பிடிச்ச பேர்ல் ஷெல் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் கூட பண்ண முடியும். ஷெல்லால நிறைய கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காங்க, நீங்க அதையுமே வாங்கலாம். இதை தவிர ஒரிஜினல் பேர்ல்ஸ் எல்லாம் வாங்கணும்னாலும் இங்க நீங்க ட்ரை பண்ணலாம். கீ செயின், ஹோம் டெக்கோஸ் எல்லாமே இங்க கிடைக்கும். குட்டீஸ்க்குலாம் ரொம்பவே பிடிச்ச ஃபேவரட் பாட்டுக்கு தான் இப்ப நம்ம என்டர் ஆக போறோம். டைனோசர் மியூசியம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா அனிமல்ஸ் எல்லாம் கத்துற சவுண்டையும் இங்க கொடுத்திருப்பாங்க. ஒரு ஒரு டைனோவும் எப்படி கத்துமோ அந்த சவுண்ட அந்த பர்டிகுலர் டைலாக்கு கொடுத்திருக்காங்க, அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சில டைனோக்கு வாய் மூமெண்ட், கை மூமெண்ட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க, வால் கூட அசைற மாதிரி வச்சிருந்தாங்க. ஒரு சில டைனோலாம் அந்த அளவுக்கு ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்ல, கொஞ்சம் டேமேஜ்டா தான் இருந்துச்சு. நாங்க போனப்போ கொஞ்சம் வொர்க்ஸும் போயிட்டு இருந்துச்சு. டைனோ மியூசியம்க்கு மேலேயே ஹார்ட் கேலரி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நிறைய இமேஜஸ், 3D இமேஜஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நீங்க இங்க பக்கத்துல நின்று அழகா போட்டோ எடுத்துக்கலாம். நானும் ஜாலியா ஒரு சில இமேஜஸ் எல்லாம் இங்க எடுத்துக்கிட்டேன். குட்டி பசங்க கண்டிப்பா இங்க செம்ம ஃபன்னி இமேஜஸ் எல்லாத்துக்குமே போஸ்ட் கொடுப்பாங்க. இங்கேயும் ஒரு சில VR கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு, நீங்க அங்கேயுமே பே பண்ணி விளையாடிக்கலாம். ஒரு 1-day ட்ரிப் மகாபலிபுரம் பக்கம் ஈஸியா பக்கம் சுத்திட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க போகலாம், நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும். இங்க நம்ம முடிச்சுட்டு போற வழியில ஒரு ஜெயின் டெம்பிள் இருந்துச்சு, அங்கேயும் நம்ம விசிட் பண்ணுவோம். டெம்பிள்ஸ்ல உள்ள போட்டோ எடுக்க கூடாது. டிரெஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, கேர்ள்ஸ் கண்டிப்பா ஷால் போட்டு போகணும். நீங்க ஷால் போட்டு போனா அவங்களே உங்களுக்கு ஷால் கொடுப்பாங்க, அதை நீங்க போட்டுட்டு தான் மேல போகணும். கண்டிப்பா கேமரா நாட் அட் ஆல் அலவுட். மொபைல் போன் யூஸ் பண்ணலாம், பட் போட்டோ எடுக்க கூடாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு மேல. ஆர்கிடெக்சர் வைஸ் ரொம்பவே சூப்பரா டீடைல் கொடுத்துருப்பாங்க, ரொம்பவே அமைதியாவும் இருக்கும். வெளியே பிளே ஏரியா இருக்கு. சென்னைக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோல சந்திக்கலாம். டாடா, பை பை.